ನಮಸ್ಕಾರ, ಇದು ಕೆಜಿಎಫ್ ವಿಟಿವಿ ನ ಸುದ್ದಿಗಳು. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ. ಇವತ್ತಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡೋಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇವತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡೋಣ ಬನ್ನಿ ಸ್ನೇಹಿತರೆ. ராஜ்குமார் சாரோட ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் ஒரு நாள் அவர் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது டீ கைகிட்டு இருந்தேன், ரொம்ப சாஃப்டாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஓடி வந்து யாரும் சொன்னாங்க, அம்மா ராஜ்குமார். ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா அவருடைய எத்தனையோ பாட்டுகளை கேட்டிருக்கேன், அவருடைய பெரிய ஃபேன் நான். நிர்பயா கேரக்டர் பண்ணிக்கிறீங்களா? பஸ் ரேப் சீன் வேற, ஃபர்ஸ்ட் சீன் எப்படி ஃபீல்? அது வந்து ரேப் ரொம்ப எனக்கு வந்து கன்சித்து. ನಾನು ಸೆಮಿಫೈನಲ್ಲಿ ಒಂದು ಹ್ಯಾಕ್ ಮಾಡಬೇಕು, ಒಂದು ಫಿಲಿಮ್ನ ತೆಗಿಬೇಕು. ನನ್ನ ಚಿನ್ನದ ಗಣಿದ ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್. என்ன காரியம் பண்ணிட்டு நீ? ஐயோ செம்மையா வர்றான்.
பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க கூட அந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த ஜெர்னி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கடவுள் வந்து எனக்கு கொடுத்த ஒரு வரமாக நினைக்கிறேன். ஏன்னா பல மொழி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த மாதிரி பல மொழியில் நடிக்கிறதுக்கு நல்ல கேரக்டர் கிடைச்சது, நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது, நல்ல இயக்குநர்கள் கிடைச்சாங்க, அதே மாதிரி நல்ல பாட்டுகள் கிடைச்சது, அந்த மாதிரி நல்ல கேரக்டர். அந்த மாதிரி எல்லாம் வந்து யூனிட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்பரேட்டிவாக இருந்தது. எல்லாம் பண்ணதுனால தான் இத்தனை வருஷம் ஆயிட்டு யாருன்னு எல்லாருக்குமே தெரியுது நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கன்னடத்தில் பண்ண மனுஷங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது தமிழில் பண்ணேன், தெலுங்கில் பண்ணேன், கன்னடத்தில் பண்ணேன். அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி காடஸ் கேரக்டர்லாம் நிறைய வந்தது. நானும் பண்ணேன், அது பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குறை, ராஜ்குமார் சாரோட ஆக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் ஒரு நாள் அவர் வந்து நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கைகிட்டு ரொம்ப சாஃப்டாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஓடி வந்து யாரும் சொன்னாங்க, அம்மா ராஜ்குமார். ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவருடைய எத்தனையோ பாட்டுகளை கேட்டிருக்கேன், அவருடைய பெரிய ஃபேன் நான். ரொம்ப பிடிக்கும் அவர், ரொம்ப அடக்கமாக. ஆனால் அவர் கேரக்டர் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இதுதான் குறைவாக இருந்தது. மற்றபடி எல்லாரோடய நடிச்சிருக்கேன். எனக்கு இதை பற்றி அவ்வளோ கிளியராக தெரியாது. திடீர்னு வந்து கேட்டாங்க ஒரு கெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன் வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, அப்படி என் மேல் நம்பிக்கை வச்சு பண்ணுறதுனா பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறேன். அதுதான் ஒரு வார்த்தை. மற்றபடி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது, ஜஸ்ட் என் கேரக்டர் பற்றி சொன்னாங்க. ஓகே, பண்ணிப்பாப்போம். நம்பிக்கையில் வந்துருக்கேன். ஆமாம், எல்லாம் நம்பிக்கை தானே. நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கே காரணம் டைரக்டருங்க தானே. இப்போ மூத்த நடிகரில் மிக மூத்த நடிகர்னா நீங்கள் ஒருத்தர். இப்போ இருக்கிற இளைய நடிகர்களுக்கு உங்களது ஒரு ரெண்டு கருத்து? இல்லை இல்லை, எங்கள் காலத்துல எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணணும், நாங்கள் கேட்போம், கேட்டு தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி கிடையாது. இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்க நல்லா படித்தவங்க, ஜெனரல் நாலேஜ் இருக்காங்க, இன்னது கேட்டால் சொல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடியவங்க. அவங்க சாதாரண ஒரு ஃபேமிலிகளாக இருந்தால் கூட ஒன்று டான்ஸ் கற்றுப்பாங்க, நல்லா பாடுறாங்க. எத்தனையோ குழந்தைங்க இப்போ ஸ்டேஜில் பாடுறாங்க இல்லையா, நம்ம ரொம்ப அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறோம். அந்தளவுக்கு நல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. இப்போ நாங்கள் வர வந்த கட்டத்துக்கு காலகட்டத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறது தெரியும், குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறத நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டு அவங்க எதுக்கு சொல்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணிவிடுவோம். என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்க மாட்டோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க என்ன எதுக்கு அது அப்படி பார்க்க சொல்கிறீங்க, ஏன் அது கேட்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பட் எங்க காலத்துல அந்த மாதிரி கிடையாது. ஹெல்த்தி தான் ஒரு விதத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து நடைமுறையில கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அம்பாள்கிட்ட கேட்போம், எல்லா கடவுள்கிட்டையும் கேட்போம். நன்றி, நன்றி மேடம். ஊரே நல்லா இருக்கணும், நல்ல சுபிட்சமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எங்கேயும் எந்த கலாட்டாவும் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னா நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என் பேர் வந்து ரேவதி சார். ஒரிஜினல் பேர் தான் சினிமா வாங்கி கொடுத்துருக்கேன். நான் டெல்லியில் நடந்த ஃபஸ்ட் டெல்லி கேம் கிரேட்ல நான் நடிச்சிருக்கேன். நிர்பயா கேரக்டர் பண்ணியிருக்கேன். அமிதாப் பச்சன் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆஜ் கி ஃப்ரீடம், ஆஜ் கி ஃப்ரீடம் ஹிந்தி மூவி பேஸ்ட் ஆன் நிர்பயா கேரக்டர், எஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தென் நெக்ஸ்ட் வந்து தமிழில் ஒரு ஹரர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், திஸ் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் டிம் டிம். நிர்பயா கேரக்டர் பண்ணிக்கிறீங்களா? பஸ் ரேப் சீன் வேற, ஃபர்ஸ்ட் சீன். ஆமா, எப்படி ஃபீல்? அது வந்து ரேப் பண்ணும்போது எல்லாருமே தொட்டு டச் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாம் ரேப் பண்ணுவாங்க. இத்தனை பேருக்கும் நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அவங்க என்னை தொடக்கூடாது, அவங்க என்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நிர்பயா வந்து நம்ம அசிங்கமாக காட்டக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து இனிமேல் எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தையே நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தொடாமல் டச் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் சார் அந்த படம் நடிச்சிருக்கு.
அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து -2 degrees அதே பிளேஸ்லேயே போயிட்டு அந்த தி லைஃப் ஆஃப் ஸ்பைன் சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் போனாங்க, அதே இடத்துல போயிட்டு எல்லாமே அங்கேயே ஷூட் பண்ணோம். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, பண்ண மாட்டேன் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ என்னை எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, அந்த சீன்ஸ் வரல எனக்கு. டச் பண்ணி பண்ணுறது வேறு, அது டச் பண்ணாமே ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் பண்ணேன். டிப் டிப்னு கேஜ் பண்ணிட்டு இந்த பத்தி இந்த படத்தை பத்தி கேரக்டர், இந்த படத்தில் என்னுடைய பேர் வந்து கேரக்டர் நேம் வந்து பூங்குடி. ஒரு பாட்டி பாட்டி கிட்ட வளர்ந்த பொண்ணு, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு லவ் ஏற்படுது, அதை பேஸ் பண்ணி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க. கதைகளோட சொல்ல மாட்டேன். நீங்க என்னுடைய மூவில நான் ஹீரோ பண்ற மூவில மேடம் நடிச்சிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இது ஒரு கிஃப்ட், அவங்க எல்லாம் நம்ம படத்தில் நடிக்கிறது எனக்கு ஒரு கிஃப்ட். சூர்யா சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய சூர்யா ஃபேன்ஸு நல்லா இருக்கிறாங்க. ஆமாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி இருக்கிறார், படத்தினுடைய என்ன முக்கியமான சீன் எதனா ஒன்று சொன்னால் நல்லா இருக்கும். இல்லை இது ஒரு ஆக்சுவலாக படம் வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்கிறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது சூர்யா சார் நீங்கள் மயரான ஆக்சுவலாக அவரும் நானும் பக்கத்தில் உட்காந்து ஒரு டைலாக் பேசுவோம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு 7 பேர் போனோம், ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். செல்வர் ரகவன் சார் என்னையே செலக்ட் பண்ணி சூர்யா சார் பக்கத்தில் உட்காந்து நீ டைலாக் பேச அப்படின்னாரு. அதுதான் எனக்கு கிடைச்ச மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க இன் சினிமா அப்படின்னு கூட சொல்ல. செல்வர் ரகவன் சார் கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்குறது எக்ஸ்ட்ராடனரி ஒரு சீன். ஆமாம் ஆமாம், ஒரு சீன் இருக்கு மக்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நானும் அவரும் பக்கத்தில் உட்காந்து மக்களை பற்றி பேசுவோம், இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அது ஒரு சீன் நல்லா வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக படம் வரும்போது கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்தை பற்றி இது ஆனந்த் சார் டைரக்ட் பண்ணுறாரு, நான் நடிச்சிட்ருக்கேன். கே ஆர் விஜய் மேடம் நடிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு 1 month பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம், சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் வந்துட்டு இப்போ பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிம் டெப் அப்படின்னு ஏன் டைட்டில் வந்ததுன்னா, இது மேக்ஸிமம் வந்துட்டு கார் ட்ராவலிங்கில் இருக்கும். ஸோ கார் ட்ராவலிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட நேம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிம் டெப் அப்படின்னு வைக்கலாம், இது கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். அதனால போயிட்டுருக்கேன். சரி சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எல்லா ப்ராஜெக்டும் சக்ஸஸ் ஆகட்டும். தேங்க்யூ வெரி மச் சார். நனக்கு ஒன்று கன்சு இத்து ரொம்ப எனக்கு ஒன்று கன்சு இத்து. ನಾನು ಸೆಮಿಫೀಲ್ಡಲ್ಲಿ ಒಂದು ಹ್ಯಾಕ್ ಮಾಡಬೇಕು, ಒಂದು ಫಿಲಿಮ್ನ ತೆಗಿಬೇಕು. ನನ್ನ ಚಿನ್ನದ ಗಣಿದ ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ತೆಲಿವಾಗಿ ಅದನ್ನು ತೋರಿಸಬೇಕು ಅಂತ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಈ ಸೆಮಿಫೀಲ್ಡ್ಗೆ ಬಂದಿದ್ದು, ಅದೇ ನನ್ನ ಉದ್ದೇಶ, ನನ್ನ ಕಾರಣ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ಯಾವುದು ಅಲ್ಲ ಅಲ್ಲ. ಜನಗಳಕ್ಕೆ ನನ್ನ ತಂಗವಹಿಲ್ ಮಕ್ಕಳಕ್ಕೆ ಒಂದು ಡೆವಲಪ್ ಆಗಬೇಕು, ಬಡವರಿಗೆ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಆಗಬೇಕು, ಅವರು ಒಂದು ಮೇಲಕ್ಕೆ ಬರಬೇಕು, ಇಲ್ಲಿ ಒಂದು ಶೂಟಿಂಗ್ ನಡೆದರೆ ಅವ್ರಿಗೊಂದು ವ್ಯಾಪಾರಗಳಾಗಲಿ, ಒಂದು ಅಂಗಡಿ ಆಗಲಿ, ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಆಗಿ ಅವರು ಡೆವಲಪ್ ಮೇಲಕ್ಕೆ ಬರಬೇಕು ಅಂತ ಉದ್ದೇಶದಲ್ಲಿನೇ ನಾನು ಈ ಫಿಲಿಮ್ನೇ ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಗೆ ತಂದಿದ್ದೆ. ಒಳ್ಳೆ ಜನರು ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ ಜನರು ಒಳ್ಳೆ ಕೋಪರೇಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ, ಅವರು ಆಹಾರವಾಗಿ ಇದ್ದಾರೆ. ಯಾವುದೋ ಒಂದು ನಮಗೆ ತೊಂದರೆಗಳು ಯಾವುದು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆ ದೇವರಂಗ ಜನಗಳು. ಸ್ನೇಹಿತರೆ, ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ನೋಡಿದ ವಿಟಿವಿನ ಸುದ್ದಿಗಳು ನಮ್ಮ ಚಾನಲಲ್ಲಿ. ನಿಮ್ಮ ಆ್ಯಡ್ ಬರಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಬೇಕಾಗೋ ನಂಬರ್ ಇಲ್ಲಿದೆ, ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. ನಮಸ್ಕಾರ.